நவீன மருத்துவம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஆர்த்தோ ஒன் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர். இன்றைக்கி நம்ம வந்து தோல்மூட்டு பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தோல்மூட்டுங்கிறது வந்து பந்துக்கிண்ட மூட்டு. நம்ம உடம்பில் வந்து அதிகமான மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மூட்டு வந்து இந்த தோல்மூட்டு தான். இந்த தோல்மூட்டினுடைய உதவியால் தான் நம்ம வந்து கையை முழுவதுமாக வந்து மேலே கொண்டு போக, கீழே கொண்டு வரவெல்லாம் முடியுது, சைடில் திருப்புறது பண்ணுறது எல்லாமே பண்ண முடியுது. இந்த மாதிரி அதிகப்படியான மூமெண்ட் இருக்கிறதுனால இந்த தோல் மூட்டு உள்ளபடியே வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிள், அதாவது அது வெளியே விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு மூட்டு. உடம்புலையே ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக விலகக்கூடிய மூட்டு தோல் மூட்டு தான். மூமெண்ட் அதிகம் இருக்கிற மூட்டும் அது தான், விலகக்கூடிய மூட்டும் அது தான். தோல் மூட்டு சாதாரணமாக விலகிறது யாருக்கு விலகும் அப்படின்னா, அதிகமான ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்வலாக அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே விழுகிறது, கையை ஊனி கீழே விழுகிறதோ, இல்லை சடனாக வந்து அந்த கைக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போட்டதுனாலேயோ, கரண்ட் ஷாக் அடிக்கிறதுனாலையோ, அல்லது வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கோ அது ரொம்ப சாதாரணமாக காமனாக வரும். இந்த மாதிரி தோல் மூட்டு விலகிறதுங்கிறது ஒரு தடவை, முதல் தடவை ஆகிறப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து சிறிய அளவில் வந்து வலி இல்லாமல் அது வந்து மூட்டை வந்து தன்னுடைய பொசிஷனில் போட்டாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் 10 நாள்லேயே வந்து நல்லா மூமெண்ட் எல்லாம் கொடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். சில பேருக்கு, அதாவது சராசரியாக 10 பேருக்கு இந்த மாதிரி மூட்டு விலகுது அப்படின்னா, அதில் ஒரு 5 பேருக்கு திரும்ப திரும்ப அந்த மூட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப இந்த மூட்டு விலகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த பொசிஷனில் கையை கொண்டு போகும்போதோ, இல்லை இந்த பொசிஷனில் கையை கொண்டு போகும்போதோ, அதாவது ஒரு மேலே கம்பியை பிடிக்கிறோம், இல்லை வந்து ஏதோ ஒரு பக்கம் இந்த கையை கொண்டு போகிறோம், இல்லை நைட் தூங்கும்போது கையை பின்னாடி தலைக்கு பின்னாடி வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று இந்த பக்கம் இருந்து எடுக்கிறோம், இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது இந்த மூட்டு திரும்ப திரும்ப விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இந்த தோல் மூட்டு விலகிறது திரும்ப திரும்ப விலகும்போது என்ன ஆகும்னா, இந்த மூட்டுக்குள்ளே இருக்கிற குருத்தெலும்பு கார்ட்டிலேஜ் அது வந்து டேமேஜ் ஆகி, பிற்காலத்தில் ஒரு 20 வயசில் இந்த மாதிரி திரும்ப திரும்ப விலகிற தன்மை ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு 40-45 வயசுக்குள்ளே மூட்டில் குருத்தெலும்பு தேய்மானம் ஏற்பட்டு தொடர்ந்து நிரந்தரமான வலி மற்றும் பிடித்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மூட்டு தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக நிறையா பேர் வந்து இந்த தோல் மூட்டு வெளியே விலகி வர்றதை வந்து ரொம்ப சாதாரணமாக, டிஸ்லொகேஷனுங்கிறத ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அது விலகி வந்தது அப்படின்னா போய் மருத்துவர்கிட்ட போய் இழுத்து போட்டுக்கிறாங்க, இல்லை எண்ணெய் கட்டு போடுறவங்ககிட்ட போய்க்கிறாங்க, இல்லை தன்னாலேயே சில பேர் தங்களாலேயே அதை எடுத்து போட்டுக்க முடியுதுன்னு சொல்லி அதை அசால்ட்டாக விட்டுறாங்க. அதை அப்படி விடும்போது என்னாகும்னா, பிற்காலத்தில் ஒரு 10 அல்லது 15 வருஷ காலம் கழித்து பெரிய தொந்தரவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த 2வது தடவை தோல் மூட்டு விலகிருச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து வைத்தியம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ அது மூட்டு ஏன் விலகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஜவ்வு கிழிஞ்சிருக்கா, இல்லை எலும்பில் ஏதாவது கிராக் ஆகிருக்கா. எலும்பு கிராக்ங்கிறது பெரிய ஃப்ராக்சர் இல்லை, ஒரு சின்ன சிப் ஃப்ராக்சர், அவல்ஷன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சின்ன ஃப்ராக்சராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ராக்சர்கள் ஆகும்போது அல்லது ஜவ்வு கிழியும் போது திரும்ப திரும்ப மூட்டு விலகும். இதற்கு சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சை செய்து இதை சரி பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி சரி பண்ணியாச்சு அப்படின்னா பின் எப்போவுமே வந்து தொந்தரவும் இல்லாமல் அந்த கையை எல்லா வகையான நேரங்களையும், ஒரு நீச்சல் அடிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கும்போது மூட்டு விலகுச்சு அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயமெல்லாம் இல்லாமல், இப்போ இந்த மூட்டு திரும்ப திரும்ப விலகிறவங்களுக்கு எப்போவுமே அந்த கையை பற்றின ஒரு பயம் இருக்கும், அது எங்கேயாவது விலகிருமோங்கிற பயம் இருக்கும். ஏன்னா அது விலகுச்சுன்னா வரக்கூடிய வலி வந்து அது தாங்கக்கூடிய வலியே கிடையாது. அதனால் அந்த பயமெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக கையை பயன்படுத்துறதுக்கு இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை நம்மளுக்கு உதவும். இப்போ இந்த கையை வந்து மேலே தூக்குற இந்த வேலையை வந்து 4 முக்கியமான தசைகள் தான் செய்யுது. இந்த 4 தசைகளுமே ரொம்ப சிறிய தசைகள், ஆனால் ரொம்ப வலுவான தசைகள். அது வந்து இந்த பந்துக்கிண்ட மூட்டை சுற்றி இருக்கிற தசைகள். அதில் முன்னாடி ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, பின்னாடி 2 தசைகள் இருக்குது.
இந்த நாலும் சேர்ந்து தான் கையை மேலே தூக்குற வேலை செய்யுது. இந்த நாலும் சேர்ந்து அப்படிங்கும்போது அது நாலு பேர் வந்து நாலு பேர் வேலை செய்கிற மாதிரி. இப்போ அதில் ஒரு ஆள் டவுன் ஆயாச்சு, ஒரு ஆள் இல்லை அப்படின்னா மீதி மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம். அது ஆனால் சிரமம், அந்த மூணு பேரையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியிருக்கும். இதே ரெண்டு ஆள் போயாச்சு அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறது ரொம்ப சிரமம், கையை மேலே தூக்குறது ரொம்ப சிரமம். அப்போ இந்த தோல் மூட்டில் சுற்றி இருக்கிற தசைகள் கிழியும் போது கையை மேலே தூக்குறது ரொம்ப சிரமமாயிரும். அந்த கையில் வெயிட் தூக்க முடியாது, அந்த சைட் திரும்பி படுக்க முடியாது. சட்டை போடுறது, வேஷ்டி கட்டுறது, இல்லை பேண்ட் போடுறது, இல்லை பனியன் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப சிரமமாயிரும். தலைக்கு கை கொண்டு போகிறது, குளிக்கிறது, தலையை தேய்க்கிறது, தலை சீவுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வலி உள்ளதாக மாறிடும். அன்றாட வேலைகள், சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் நம்ம தோல் மூட்டு இந்த தசை கிழிசல் வந்து நம்மளையே ரொம்பவே தொந்தரவு பண்ணிடும். ராத்திரி உறக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் பகலில் வந்து நம்ம இயங்க முடியாது ஒழுங்காக. அப்போ நம்மளுடைய நார்மல் சோஷியல் லைஃப் பாதிக்கப்படுறோம். அதனால் சாதாரணமாக சிம்பிளானது தோல் மூட்டுன்னு நினைக்க வேண்டாம். அந்த தோல் மூட்டு வலிங்கிறது பெரிய அளவில் நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையை பாதிக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற இந்த தசனார் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை பற்றி பெரிய பயம் அல்லது கவலை அவசியம் இல்லை. இதில் ஒரே ஒரு தசை தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல் மீதி இருக்கிற மூணு தசைக்கு நம்ம பலம் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி செஞ்சாலே கை மறுபடியும் பழையபடியும் மேலே வந்துடும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் கிழிசல் சிறுசாக இருக்கும்போதே அதுக்குண்டான சிகிச்சையை எடுக்கணும். இப்போ கிழிசல் பெருசாகி ரெண்டு தசை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் இதை வந்து அப்பவும் சரி பண்ணலாம், ஆனால் ஒரு சிறிய நுண்துளை அறுவை சிகிச்சைக்கு அவசியம் உண்டு. முதல்ல வந்து ஓப்பன் பண்ணி திறந்து வந்து செய்து கொண்டிருந்த அந்த சிகிச்சை வந்து இப்போது சின்ன கீ ஹோல்ஸ் மூலமாக செய்து அந்த தசைகளை திரும்ப வந்து எலும்போடு அட்டாச் பண்ணி உரிய காலத்துக்கு வந்து கையை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா திரும்ப அந்த தசை வந்து நல்லா எலும்பு கூட சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக கை பழையபடி எல்லா வேலைகளும் செய்கிற அளவுக்கு தயார்படுத்தலாம். விவசாயம் செய்கிறவங்க, பலமான வெயிட் தூக்குறவங்க, கப்பலில் வேலை செய்கிறவங்க, பாக்ஸிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கடுமையான வேலைகள் இருக்கிறவங்களுக்குமே இந்த தசை கிழிசல் ஏற்படலாம். திரும்ப அவங்க அந்த வேலையை முழுத்திறனோடு பண்ணுற அளவுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமே சரி பண்ணக்கூடிய அளவுக்கான டெக்னிக்ஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ. ஆர்த்தோ ஒன் எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை மையம் வழங்கும் சிகிச்சை முறைகள். தோல் மூட்டு மற்றும் முழங்கால் மூட்டு பிரச்சனைகளுக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள். எலும்பியல் விளையாட்டு மருத்துவம், அதாவது ஆர்த்தோபேடிக் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். முழங்கால் மூட்டு, தோல் மூட்டு, இடுப்பு மூட்டு மற்றும் முழங்கை மூட்டு போன்ற மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள். குழந்தைகளுக்கான எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை சிறப்பு பிரிவு. சிறப்பு தோள்பட்டை அறுவை சிகிச்சைகள். முதுகெலும்பு மற்றும் ஸ்கோலியோசிஸ் அறுவை சிகிச்சை. கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சை. விபத்தினால் ஏற்படும் காயங்களுக்கான 24 மணி நேர அவசர சிகிச்சை. வலி நிவாரண சிகிச்சை. பிசியோ மற்றும் விளையாட்டு மறுவாழ்வு மையம். நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களை அறியவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆர்த்தோ ஒன் ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர், 657 & 658 திருச்சி ரோட், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், 641005, தமிழ்நாடு, இந்தியா. செல்போன் 8111001230, 8081800900. இமெயில் info@ortho1.in. வெப் www.ortho1.in. இப்போ இந்த தசை கிழிசலுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ இந்த தசை கிழிஞ்சு 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்ல பழையபடி நார்மல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கலாம். இப்போ இதுவே 1 வருஷம் 2 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த தசை வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல சுருங்கி போயிடும். இப்போ அந்த தசைங்கிறது வேலை செஞ்சிட்ருக்க வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். வேலையே செய்யாமல் 2 வருஷம் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். அந்த சுருங்கின தசையை திரும்ப தையல் போட்டால் அதில் சக்ஸஸ் அவ்வளோ கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்போ நமக்கு கையில் அடிபட்டு கீழே விழுந்து இந்த தசை கிழிஞ்சு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ கை ரொம்ப வலிக்குது, அப்போ நம்ம சரியாக பார்க்கலை, அப்போ எண்ணெய் கட்டு போட்டேன், மாவு கட்டு போட்டேன், சரியாகலை, அப்போ எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, யார்கிட்ட பார்க்குறதுன்னு தெரியல, அப்படி 2, 3, 4 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து கூட நம்மக்கிட்ட வர்றவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
இந்த தசை வந்து கம்ப்ளீட்டாக செயலிழந்து போய் சுருங்கி போய் இந்த பிரச்சனை முற்றி போனதுக்கப்புறம் இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா, அதற்கான தீர்வும் வந்து இப்பொழுது இருக்குது. இப்போது இந்த தசை, இந்த தோள்பட்டையினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தசை வந்து ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்குது. பேசிக்காக கையை மேலே தூக்கும்போது இந்த எலும்பும் இந்த எலும்பும் உரசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நடுவில் இருக்கிற இந்த தசை தேவை. இப்போ இந்த தசை இல்லைன்னா என்ன ஆகும்னா, கையை மேலே தூக்கும்போது இந்த ரெண்டு எலும்பும் வந்து உரசறதுக்கான வாய்ப்பாக மாறிடுது. அப்போ சாதாரணமாக கீழே இருக்க வேண்டிய தோல் மூட்டு பந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும், மேலே இருக்கிற இந்த எலும்பு கூட உரச ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த நாள்பட்ட தசைனார் கிழிசலுக்கு, ரொட்டேட்டருக்கு ஆர்த்ரோபதின்னு சொல்லுவோம், இது போன்ற பிரச்சனைக்கு இப்போது மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது பந்தும் கிண்ணமும் இருக்க வேண்டிய இடத்த மாற்றி அமைச்சு பண்ணுற ஆப்ரேஷன். அதாவது உடம்பில் எந்த மூட்டுமே தசையினுடைய வேலையை செய்யாது, மூட்டு வந்து மூட்டினுடைய வேலையை மட்டும்தான் செய்யும். ஆனால் தோள்பட்டையில் தசை கிழிஞ்சு ரொம்ப நாள் நாள்பட்ட தசைநார் கிழிசலுக்கு ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த கிழிஞ்ச தசைநாருடைய வேலையை அந்த மூட்டு, செயற்கை மூட்டே செய்யும். அப்படி செய்யும்போது கை மறுபடியும் பழையபடி மேலே வரும், நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், வலி இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வேலைகளை நிச்சயமாக நல்லபடியாக செஞ்சுக்கலாம். இந்த ஆப்ரேஷனுக்கு ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மி, ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் போதும். கைக்கு தொட்டில் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு நாள்லேயே கையை வந்து சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ரெக்கவரி குயிக்காக இருக்கும். ஸோ இது வந்து பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு 60 அல்லது 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இப்போது வீட்டில் 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இனிமேல் கையை மேலே தூக்கி என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு கையை கீழே வச்சுக்கலாமே, அவங்க மேலே இங்கெல்லாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வயசானவங்க நிறைய பேர் தனியாக வாழ்கிறாங்க. அவங்க வந்து கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. வீட்டில் எல்லா வேலையிலும் அவங்க செய்ய வேண்டியிருக்கு. எங்காவது வெளியே போகணுன்னா ஒரு 2-வீலரோ காரோ ஓட்ட வேண்டியிருக்கு. அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அவங்க வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இண்டிபெண்ட்டாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களுடைய வேலையை அவங்க செய்கிறதுக்கு அவங்க சுதந்திரமாக இருக்கணுங்கிறது அவங்க பிரியப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தோல் வலி இருக்குது, அதனால் நான் என்னுடைய வேலையை செய்ய முடியல, இன்னொருத்தவங்க மேலே நான் டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு வரப்பிரசாதம். உண்மையிலேயே இது வந்து கைவிடப்பட்ட தோல் மூட்டி இனிமேல் ஃபங்க்ஷனே ஆகாதுங்கிறவங்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள நிச்சயமாக குணப்படுத்த முடியும். என் பேர் சுந்தரராஜன். இது என்னோடய வைஃப் லலிதா. அண்ட் வி ஹவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 47 இயர்ஸ் நவ். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு கையில் பெயின் இருந்தது, ரைட் ஷோல்டரில் பெயின் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு எதனால வருது, என் வைஃப் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு பார்த்தா அதில் ஒன்று ரிலீஃபே கிடைக்கல. நான் யூஸ்வலாக டாக்டர்கிட்ட, என் பர்சனல் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பேசினபோது இந்த மாதிரி சொன்னேன். அவர்கிட்ட சொன்னபோது அவர் என்ன சொன்னார், இது வந்து ஆர்த்தோ சர்ஜன் தான் பார்க்கணுன்னு சொன்னார். அதனால் என்ன பண்ணேன், அவர் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் டாக்டர்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் வந்து டாக்டர் டேவிட் ராஜனை சஜஸ்ட் பண்ணார் ஆர்த்தோ ஒன்னில். அன்றைக்கி அவரே ஃபோன் பண்ணி சொன்னார். நெக்ஸ்ட் மார்னிங் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அங்கே போயிட்டு அவரை போய் பார்த்தபோது அவர் கம்ப்ளீட்டாக தரவை எக்ஸாம் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைங்கிறதுலாம் ஒரு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தது, எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுத்தது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவர் என்ன சொன்னார், இதில் வந்து உங்களுக்கு இந்த மஜ்ஜைங்கிறது சுத்தமாக இல்லை, வெளில ஒரு போன் 100 போன் ஹீட் ஆகிட்டுருக்கு, அதனால உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன டாக்டர் விமோச்சனோன்னு கேட்டேன் நான். அதுக்கு அவருக்கு சொன்னார், இதுக்கு விமோச்சனை வந்து ஒரே சர்ஜரி தான் விமோச்சனம் அப்படின்னு சொன்னார். ஸோ சர்ஜரினா எவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு கேட்டேன் நான். எர்லியர் தி பெட்டருங்கிற மாதிரி அவர் சொன்னார், டாக்டர் டேவிட் ராஜன். அப்போ அவர்கிட்ட நான் என்னோடய சன்ஸ் எல்லாம் வெளியே, நானும் வைஃப் மாத்திரம்தான் இங்கே இருக்கிறனால என் சன்ஸ் கூட இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சன் வந்து லண்டனில் இருக்கான், செகண்ட் சன் வந்து சிங்கப்பூரில் இருக்கான், தேர்ட் சன் பெங்களூரில் இருக்கான். அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனுக்கு கன்வீனியன்ட் டேட்டில் ஒரு June 8 அன்னைக்கு சர்ஜரிக்கு ஃபிக்ஸ் ஆச்சு, 2 மாதம் முன்னாடி. அதுக்கு வந்து முதல் நாள் நைக்கு 7th அன்னைக்கு நான் அட்மிட் ஆன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்னால டாக்டர் சொன்னார், யூ வில் ஹாவ் டு கெட் அ கிளியரன்ஸ் தட் யூ வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் இந்த அனஸ்தீஷியா, ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்குறேன், அதுக்கு ஸ்டாண்ட் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னார். அந்த டெஸ்ட்டை நான் பண்ணிவிட்டு வந்து பார்த்துல எனக்கு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகேங்கிற நிலைமை இருந்தது. ஸோ 8th அன்னைக்கு சர்ஜரிக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. நான் 7th அன்னைக்கு போய் அட்மிட் ஆனேன்.
டாக்டர் டேவிட் ராஜன் சொன்னார், நானும் டாக்டர் டேவிட் கார்த்திக் செல்வராஜன் தான் சர்ஜரியை செய்வோம்னு சொன்னார். இது என்ன பற்றிய சர்ஜரின்னு கேட்டால் ஷோல்டர் ரிவர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அது நார்மலை விட இது வேறு விதமான சர்ஜரி. அது அது அப்படின்னா என்ன டாக்டர் நான் கேட்டேன்னா, அவர் படம் வச்சுருக்க டிவைஸ்லாம் வச்சுருக்க, அதை வச்சு எனக்கு காமிச்சார் என்னங்கிறத. அதில் வந்து ஒரு இம்ப்ளான்ட் வரும், அது இங்கே வைப்பாங்க ஷோல்டரில், அண்ட் ஓப்பன் சர்ஜரினால் உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. செவன்த் அன்றைக்கு அட்மிட் ஆனேன், எயித்து மார்னிங் சர்ஜரி நடந்தது. எயித்து மார்னிங் சர்ஜரி நடந்தது, அது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்தது, 7:30லேருந்து 11:30 வரைக்கும் நடந்தது காலையில். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் நாங்கள் இருந்தேன் போஸ்ட் சர்ஜரி ரெக்கவரிக்கு. அப்புறம் ஒரு 13th அன்றைக்கி நாங்கள் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். அப்போ டாக்டர் சொன்னார், இவர் எல்லா சர்ஜரியிலும் நல்லா நடந்திருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்ட்டு. இன்ஃபேக்ட் சர்ஜரி நடந்த முன்னே உடனே டாக்டர் டேவிட் ராஜன்கிட்டையும் சொன்னேன், டாக்டர் கார்த்திக் செல்வராஜுக்கிட்டையும் சொன்னேன், டாக்டர் இப்போவே எனக்கு ஐ ஃபீல் ரிலீவ்டு மாதிரி எனக்கு நல்ல ஃபீலிங் இருக்குது, பெயினே இல்லை, இந்த ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஃபார் வாட் யூ ஒர்க் யூ ஹவ் டன்னு இங்கிலீஷில் சொன்னேன் அவர்கிட்ட. இதெல்லாம் நாங்கள் எங்கள் டியூட்டியை தான் செய்கிறோன்னு ரொம்ப பவ்யமாக சொன்னார் எங்கிட்ட. நான் அப்புறம் வந்து பெயின்லாம் இல்லாமல் இப்போ ஒரு 2 மாதமாக ரெவ்யூக்கு 2 தடவை 3 தடவை போயிட்டு வந்தாச்சு. அந்த பெயின் இல்லாதனால எனக்கு இப்போ கையை ஒரு மாதிரி நல்லா தூக்க முடியறது, தூக்க முடியறது இந்த சென்ஸ் ஆட்ட முடியறது, வெயிட்டு கூட தூக்குறேன் பட் 5-10 liters வாட்டர் பக்கெட்டை, பட் கையை மாத்திர ரைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் முள்ளா பண்ணலாம், அவசரப்படாதீங்க. இப்போ போன தரத்துலேருந்து நான் ஃபிசியோதெரப்பி ஆரம்பிச்சிருக்கேன். அது ஃபிசியோதெரப்பி ஆரம்பிச்சதில் எனக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அங்கே ஸ்டே பண்ணபோது எனக்கு அங்கே சர்ஜரி 8ஆம் தேதி நடந்தது, அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்தேன் நான். அப்போ இருந்தபோது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல உன்னை பார்த்துட்டாங்க, ஒரு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லா கவனிச்சிட்டாங்க, என்ன வேணும் வேணுங்கிறத நல்லா அப்பப்போ கேட்டு கேட்டு எனக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் என்னோடய கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இவர் முதல்ல இனிஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது சில ஒர்க்குக்கெல்லாம், இப்போ நவ் ஹீ இஸ் ஏபிள் டு டூ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஐ தேங்க் டாக்டர் டேவிட் ராஜன், டாக்டர் கார்த்திக் செல்வராஜ், டாக்டர் பழனியப்பன் அண்ட் ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஆர்த்தோ 1 எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை மையத்தின் தோல் பட்டைக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள், தோல் மூட்டு அடிக்கடி விலகுதலுக்கான அறுவை சிகிச்சை, ரொட்டேட்டர் கஃப் பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை, இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோமுக்கான அறுவை சிகிச்சை, ஸ்லாப் பாதிப்புகளுக்கான அறுவை சிகிச்சை, முழங்கைகளுக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள், டென்னிஸ் எல்போ, golfer's elbow, loose bodies, synovitis, addition lysis மற்றும் OCD கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை, மணிக்கட்டுக்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சைகள், கார்பல் டனல் சிண்ட்ரோம், ட்ரையாங்குலர் ஃபைப்ரோ கார்டிலேஜ் டே, சைனோவிட்டிஸ்க்கான ஆர்த்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை. நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களை அறியவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆர்த்தோ 1 ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர், 657 & 658 திருச்சி ரோட், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், 641005, தமிழ்நாடு, இந்தியா. செல்போன் 8111001230, 8081800900, இமெயில் info@ortho1.in, web www.ortho1.in. முழங்கை மூட்டு வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூட்டு. இப்போ இது வந்து ஹிஞ்சு ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ கதவனுடைய கதவை திறக்கிற இடத்துல இருக்கிற ஹிஞ்ச் இருக்கு இல்லையா, அது போன்ற ஒரு ஹிஞ்ச் ஜாயிண்ட். அதாவது இந்த முழங்கை மூட்டை பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னா முழங்கை மூட்டு வலி. இந்த மூட்டை சுற்றி வந்து முக்கியமான தசைகள் வந்து இன்சர்ட் ஆகுது. இப்போ மணிக்கட்டை அசைக்கிற தசைகள் எல்லாமே வந்து முழங்கை சுற்றி தான் வந்து எலும்பில் சேருது. அது எலும்பில் சேர்கிற இடத்துல அந்த தசைகள் வந்து வீக்கமாகி வலி வரலாம். இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ்மென்க்கு, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு, நீ எல்லாத்துக்குமே வரக்கூடிய பிரச்சனை. ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க, வெயிட் தூக்குறவங்க,
லேத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். அதனால் முழங்கை வலிங்கிறது பெருசாக பயந்துக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அதை வந்து உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்து அதுக்குண்டான ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் மற்றும் மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டாலே வந்து நல்லபடியாக சரியாகும். முழங்கையில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து ஸ்டிஃப்னஸ். அதாவது எப்போவுமே முழங்கையில் அடிபட்டால் அது ரொம்ப ரொம்ப நம்ம அதுக்கு உரிய கவனமான கரெக்டான மருத்துவ சிகிச்சை எடுக்கணும். இப்போது சுளுக்கு இருக்குது இல்லை வந்து எண்ணெய் கட்டு போடுறேன் அந்த மாதிரி வந்து முழங்கையில் அடிபடும்போது ரொம்ப நாளைக்கு கட்டு போட்டு வைக்கிறதுனால உடம்புலேயே இந்த வந்து முழங்கை மூட்டு வந்து சீக்கிரமாக ஸ்டிஃப் ஆயிரும். அதாவது பிடித்தம் வந்துடும், கையை அசைக்க முடியாமல் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. எக்காரணம் கொண்டு 3 வாரத்துக்கு மேலே முழங்கை மூட்டுக்கு வந்து கட்டு போடக்கூடாது. முழங்கை என்ன காரணமாக இருந்தாலும் அடிபட்டு நொறுங்கி உடஞ்சி போயிருந்தாலும் அதை உடனடியாக அதுக்கு சிகிச்சை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஃபிக்சேஷன் பண்ணி கையை எவ்வளோ சீக்கிரம் அசைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இந்த மூட்டுக்கு 3 வாரத்துக்கு மேலே கட்டு போட்டு வச்சுருந்தாலோ எண்ணெய் கட்டோ என்ன மாதிரி கட்டு நீங்கள் போட்டிங்கனாலோ 3 வாரத்துக்கு மேலே போட்டிங்கன்னா முழங்கை ஸ்டிஃப் ஆகிடும். அது ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போது இது ஸ்டிஃப் எல்போங்கிறது ரொம்ப வந்து பேஷண்ட்டுக்கு பிரச்சனை, நம்ம சாதாரண அன்றாட வேலைகள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கும். கை இந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி வாய்க்கு எப்படி கொண்டு வருவீங்க, தலைக்கு எப்படி கொண்டு போவீங்க, இந்த நீட்டி மடக்கிற வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட அது தேவை. அது இல்லாமல் கை ஒரே மாதிரி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அதை சரி பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த முழங்கை மூட்டில் பிடித்தம் அதாவது இறுக்கம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் வந்து பெரும்பாலும் உதவும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு சரியான எக்ஸசைஸும் கையை வந்து நேர் பண்ணுற மாதிரியான ஸ்ப்ளிண்டிங் அதுக்குண்டான பெல்ட் போன்ற ஸ்ப்ளிண்ட்டுகளும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு உரிய தேர்ந்த வல்லுநர்களால் சிகிச்சை செய்தால் எக்ஸசைஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு மூமெண்ட் கொண்டு வரலாம். அந்த மாதிரி மூமெண்ட் எக்ஸசைஸ் பண்ணியும் வரலை அப்படின்னா முதல்ல வந்து இந்த பெருசாக இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இந்த மூட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி உள்ளே வந்து தழும்பாக இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி மூட்டுக்கு மூமெண்ட் கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் கூட நுண்டுளை அறுவை சிகிச்சை எல்போவில் ஆத்ரோஸ்கோபி சிகிச்சை செய்து எல்போவில் திரும்ப மூமெண்ட் கொண்டு வரலாம். இது வந்து செலக்டட் கேஸஸ்க்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இதை பண்ண முடியாது. மூட்டில் தேய்மானம் வந்துருச்சு, ஓரளவுக்கு வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக வந்து 6 மாதம் 1 வருஷமாக 2 வருஷமாக ஸ்டிஃபாக இருந்து சுற்றி எக்ஸ்ட்ரா எலும்பெல்லாம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போவுமே அதுக்கு சிரிசாக ஓப்பன் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் வரலாம். பட் பெரும்பாலும் சாதாரணமான பிடித்தம், மற்றபடி கையை மடக்கும் போது நீட்டும் போது இருக்கிற வலி, அதுக்கெல்லாம் வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை நல்லாவே உதவி செய்யும். அந்த மாதிரி சிகிச்சை செய்யும்போது உடனடியாக அடுத்த நாளே கையை அசைச்சிட்டு 1 வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முழங்கை மூட்டில் வந்து அடிபட்டதுனாலோ இல்லை வந்து அதுக்கு சரியான அடிபட்டதுக்கப்புறம் சரியான சிகிச்சை செய்யாதனாலோ வந்து மூட்டு தேய்மானம் ஏற்படலாம். இந்த மூட்டு தேய்மானத்தினாலையும் இறுக்கம் பிடித்தம் வரலாம். சாதாரணமாக மூட்டு நல்லா இருக்கும்போது தசைகள் இறுக்கி போகிறதுனால ஸ்டிஃப்னஸ் வரலாம், மூட்டில் தேய்மானம் வர்றதுனாலையும் ஸ்டிஃப்னஸ் வரலாம். தசைகள் மட்டும் இறுகி போனால் அதுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை போதும். இப்போ மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னா முழங்கை மூட்டையும் மாற்றலாம். முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப நவீனமான அறுவை சிகிச்சை. இப்போ நேத்தா இல்லை, அது ரொம்ப காலமாகவே செஞ்சுட்டு வர ஒரு அறுவை சிகிச்சை தான். ஆனால் இப்போ இருக்கிற ப்ராஸ்தசிஸ் அந்த மூட்டினுடைய வகைகளெல்லாம் வந்து 20 அல்லது 30 வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் செயல்படக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கான ஆபரேஷனும் ரொம்ப சிம்பிளான ஆபரேஷன். நீங்கள் நடப்பதற்கும் உட்கார்ந்தால் எழுந்திருப்பதற்கும் சிரமப்படுகிறீர்களா? தூங்கும் நேரத்திலோ ஓய்வு நேரத்திலோ முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலியால் அவதிப்படுகிறீர்களா? கால்கள் மறுத்து போன உணர்வா? சிறுநீர் கழிப்பதில் சிரமமா? முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகெலும்பு குறைபாடு, டிஸ்க் பிரச்சனை, தண்டுவட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஆர்த்தோ 1 ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷாலிட்டி சென்டர், 657 & 658 திருச்சி ரோட், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், 641005 தமிழ்நாடு, இந்தியா. செல்போன் 8111001230, 8081800900, இமெயில் info@ortho1.in, web www.ortho1.in.